அனைவருக்கும் வணக்கம். இது சும்மா பேசுவோமா? நேற்று இந்து முன்னணியின் நிறுவனர் திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமானார்கள். அவர்களுக்கு வயது 95. அவரது மறைவிற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். யார் இந்த ராமகோபாலன்? வாங்க பார்க்கலாம். வீரத்துறவி என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட ராமகோபாலன் 19/9/1927 தஞ்சை மாவட்டம் சீர்காழியில் பிறந்தவர். 1945 ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்தார். டிப்ளமோ ஏஎம்ஐ படித்து முடித்த பிறகு மின்சாரத்துறை வேலையை உதறிவிட்டு முழுநேர ஆர்எஸ்எஸ் தொண்டரானார். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பிராந்த பிரச்சாரக் என்ற பொறுப்பு வரை படிப்படியாக தமிழகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் வேலைகள் வளர காரணமாக இருந்தவர் இவரே. 1948 ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போதும், 1975 எமர்ஜென்சி நேரத்திலும் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தை வழிநடத்தியவர். தமிழகத்தில் நிலவிய அசாதாரண இந்து விரோத சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 1980 ஆர்எஸ்எஸ்ஸின் வழிகாட்டுதலில் ராமகோபாலன் உருவாக்கிய இயக்கம்தான் இந்து முன்னணி. இந்து முன்னணி வளர்ச்சிக்காக ராமகோபாலன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். தமிழகத்தில் அவர் கால்படாத ஊர்களே கிடையாது என்று சொல்லலாம். 1984 மதுரை ரயில் நிலையத்தில் இவர் மீது கொடூர தாக்குதல் நடந்தது. இதில் இவரது கழுத்திலும் தலையிலும் பலத்த வெட்டு. தலும்பை மறைக்க அன்றிலிருந்து காவி தொப்பெணிய ஆரம்பித்தார். ஆனால் இவையெல்லாம் அவரது தேசப்பணியை முடக்கவில்லை. பல மடங்கு உற்சாகத்துடன் இந்து முன்னணி பேரியக்க கிளைகளை விதைத்தார். இன்று தமிழகம் முழுவதும் ஆள்போல் தலைத்து அருகுபோல இந்து முன்னணி வேரோடு இருப்பதற்கு காரணம் கோபால்ஜி தான் என்று சொன்னால் மிகையாகாது. அவர் வேறு, இயக்கம் வேறு அல்ல. இந்து முன்னணி தான் கோபால்ஜி, கோபால்ஜி தான் இந்து முன்னணி. அவரைப் போலவே செயல்திறமிக்க, எதிர்பார்ப்பற்ற, தேசபக்தி கொண்ட எண்ணற்ற மாவீரர்களை ஊழியர்களை கொண்ட இயக்கமாக இந்து முன்னணி வளர்ந்திருக்கிறது. தேசத்திற்காக, தர்மத்திற்காக தனது வாழ்வையே அர்ப்பணமாக்கிய கொண்டவர் கோபால்ஜி. தனக்கென ஒரு வாழ்க்கை என்ற ஒன்று அவரிடத்தில் இல்லை. இயக்கமே அவரது வீடு, தொண்டர்களே அவரது உறவினர்கள். இத்தகைய மாபெரும் மகான் என்று அவர் பகுதிகளில் வீர அஞ்சலி ராமகோபாலன்ஜி அவர்களுக்கு செலுத்தலாம்.